2071 0184. இது ஒரு மிக முக்கியமான எண். வாழ்க்கையில் எப்போவுமே வந்து எறும்புகளை போன்ற சுறுசுறுப்பு இருக்க வேண்டும், தேனீக்களை போன்ற சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். எதையும் என்னால் தாங்க முடியும். யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதோ அதுக்கு கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்ன? நாம் வந்து எப்படி அப்படின்னா, நான் கிராட்டிடியூடாக இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் இது நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. நற்பவி 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 பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கனகம்பட்டியார் மேஜிக் பிகின் நவ், நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். 2071 0184 2071 0184 இது ஒரு மிக முக்கியமான எண். இந்த எண் எல்லாருக்குமே தேவைப்படும் எண். எதற்காக இந்த எண்? அன்எக்ஸ்பெக்டட் மணி நமக்கு கிடைப்பதற்கு. எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத பணம் நம்மை நோக்கி வரவழைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த எண். எண்களை கொண்டு எதையுமே நீங்கள் சாதிக்கலாம். எண்கள் தான் கிரகங்கள், கிரகங்கள் தான் எண்கள், எண்களே பிரபஞ்சம். ஒரு ஒரு எண்ணுக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. எண்களை நீங்கள் பயன்படுத்துவதை மூலமாகவே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் விதியை மாற்றுவது மாதிரி மாற்ற முடியும். இதை நான் நம்புகிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து பணத்துக்கு தட்டுப்பாடு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நாம் சொல்லி கொடுத்த ஏஞ்சல் நம்பர்ஸு, தேவதை எண்களை ரூபாய் நோட்டில் சேர்த்து நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி தனதானியம் ஐஸ்வர்யம் இருக்கின்றது. அதற்கு நிறைய பதிவுகளே சான்று. நான் நகை எடுத்திருக்கேன், நான் வந்து கடன் அடைச்சிருக்கேன், என் கஷ்டத்தை நிவர்த்தி செஞ்சுருக்கேன், நான் வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கிறேன், பங்களா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அத்தனை பேர் சொல்கின்றார்கள் என்றால், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மனிதர்கள் மட்டுமல்ல எண்களும் செய்திருக்கின்றார்கள். எதற்காக ரூபாய் நோட்டில் வந்து நம்ம பணத்தை சேர்க்க சொன்னோம், எதற்காக ஒரு சேமிப்பை வந்து உருவாக்கணும்? இன்றைக்கி வந்து அத்தனை பேர் சேமிக்கும் போது அத்தனை ஐஸ்வர்யங்களும் நமக்கும் கிடைக்கும். இந்த ரூபாய் நோட்டில் வந்து எண்களை சேமிக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு ஒரு சேமிப்பு என்பது இருக்கும். ஏன்னா காலப்போக்கில் இன்றைக்கி நவீனத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்குள்ளே நம்ம போகிறதுனால இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு 5 to 10 years கண்டிப்பாக ரூபாய் நோட்டுங்கிறது இருக்காது. ஏன் மக்களை சேமிக்கிறதுக்கு, பணத்தை நிறைய சேர்த்துறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு வழிகாலாக நாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். கொரோனா காலத்தில் நிறைய பேர்கிட்ட பணம் இல்லாமல் அல்லாடிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த பணத்தை சேமித்ததனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறையா அவர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைத்தது, அவங்களுக்கு வந்து சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைத்தது. இன்றைக்கி வந்து ஒரு 10 rupees கூட நம்பரை பார்த்து அதை வந்து பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஊன்றுகோல ஊன்று சக்தியாக நாம் மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதனால தான் வந்து ஒரு தடவை நீங்கள் அந்த தேவதை எண்களை நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸாகவே வரும். இன்றைக்கி நான் போய் சில்லற முடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 500 rupees நோட்டை மாற்றினாலும் சரி, 1 500 rupees நோட்டை மாற்றினாலும் சரி, அதுலேயே 5 notes எனக்கு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸாகவே வர்ற அளவுக்கு அதை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஸோ அது என்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அது இருக்கின்றது. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, எப்படி நடக்குது அப்படின்னா அதுதான் டிவைன் எனர்ஜி. நீ எதுவாக மாற வேண்டும் என்று இருக்கிறாயோ அது உன்னை நோக்கி வர ஆரம்பித்து விடும். நீ ஒரு நல்ல எண்ணத்துடன் இருந்தால் உன்னை நோக்கி நல்ல செய்திகளே வந்து கொண்டிருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் மணிங்கிறது அதற்குரிய இந்த கோட் தேவதை எண்களோட இதுதான். இதை நீங்கள் வந்து
யூ கேன் சாண்ட் இட், யூ கேன் ரைட் இட். பில்லோ மெத்தட் யூஸ் பண்ணலாம், த்ரீ ஃபிங்கர் மெத்தட் யூஸ் பண்ணலாம், வாட்டர் சார்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் உள்ள சுவரில் வந்து அதை ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வைக்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இதை வந்து எழுதி வைக்கலாம். வாட்டர் பாட்டிலு, நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்ஸு, இதை மாதிரி பென் ஸ்டாண்டு, பென்சில் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸு, எல்லாத்துலேயுமே நீங்கள் எண்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை சுற்றி எண்கள் அதீதமாக புழக்கத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து மனப்புழக்கம் இருக்கக்கூடாது. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமேன்னு நம்ம உட்காந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அதுக்கப்புறம் நம்ம சீமானாச்சு சொல்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜாங்கிறவங்களாம் அவங்களாம் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் எப்போவுமே வந்து எறும்புகளை போன்ற சுறுசுறுப்பு இருக்க வேண்டும், தேனீக்களை போன்ற சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். எதையும் என்னால் தாங்க முடியும், என்னால் வந்து ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில் வந்து நான் மிகப்பெரிய உதாரண புருஷனாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். நம்மளை யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, நம்மளை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, நம்மளை யாரெல்லாம் வந்து துச்சமாக நினச்சாங்களோ, நம்மளை எந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணாங்களோ, எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கிறது தான் மெர்சி கிளிங்னு நான் சொல்கிறது உண்டு. ஏன்னா எனக்கு அது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து அவர்களே என்னை வந்து வரவேற்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரமாகவும் மலை போலவும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு நபராக இருக்கக்கூடிய காரணம் அதை எல்லாமே வந்து சேர்த்து 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 வச்சு இன்றைக்கி நான் ஜெயித்து கொண்டே இருக்கின்றேன். இது ஒரு நிரந்தரமான வெற்றி. அது சர்வசாதாரணமாக ஒரு நாளில் வந்தது கிடையாது, உங்களுக்கும் அது கிடைக்கும், அதை நீங்கள் ஒழுங்காக பின்பற்றும்போது. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வந்து எழுத எழுத அன்எக்ஸ்பெக்டட் மணிலாம் உங்களுக்கு வரும். பொதுவாகவே எண்கள் நிறைய இருக்குது, லட்சோப லட்சம் எண்கள் இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் இருக்குது, ஹெல்த்துக்கு இருக்குது, வெல்த்துக்கு இருக்குது, நோய்க்கு இருக்குது, அதுக்கப்புறமா ஜாபுக்கு இருக்குது, லவ்வுக்கு இருக்குது, மேரேஜுக்கு இருக்குது, என்னென்ன தேவையோ எல்லாவற்றுக்குமே இருக்குது. ஏன்னா அவங்கள் உருவாக்கிய விதமே அது மாதிரியாகத்தான் உருவாக்கியிருக்கின்றார்கள். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். என்ன இதில் இருந்து நான் தான் எழுதணுமா? என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எனக்குன்னு தனி நம்பர் இருக்கா, எனக்குன்னு தனி நம்பர் இருக்கான்னு. அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. யூனிவர்சல் நம்பர், அதில் கூட ஒரு செல்ஃபிஷ்னஸ். என் ராசிக்கு ஏதாவது நம்பர் இருக்கா, என் லக்னத்துக்கு ஏதாவது நம்பர் இருக்கா, என்னோட கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்பர் இருக்கான்னு. சுயநலம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாம் வேலை செய்யாது. இதில் நிறைய பேர் வந்து சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள். தவறான விஷயங்களுக்கு எண்களை பயன்படுத்தக்கூடாது. இல்லை லாட்ரி அடிக்கிறதுக்கு, குதிரை ரேஸுக்கு போகிறதுக்கு, இல்லை ரம்மி விளையாடுறதுக்கு, இல்லை ஆன்லைன் மோசடிக்குண்டான விஷயங்களில் இது பண்ணுறதுக்கு, ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கன்னா வரும் எவ்வளோ வந்ததோ அதை விட பன்மடங்கு உங்களை விட்டு போகும். ஒரு 10,000 வந்ததுன்னா 10 லட்சம் ரூபா போயிடும். அதனால் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நான் அது மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்துறதே கிடையாது. அது மாதிரியான விஷயங்களுக்கு என்கிட்டே கேட்பாங்க, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு வந்து கேட்குற கேள்வியை லாட்ரி அடிக்கிறதுக்கு 4 நம்பர் லாட்ரி சொல்லுங்கள், 6 நம்பர் லாட்ரி சொல்லுங்கன்னு. நான் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உழைத்து வரக்கூடிய பணம் தான் உங்கள் உடம்புல ஒட்டும். வேர்வை சிந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். அதை தாண்டி வந்து எந்த பணமும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அனாவசியமாக வரக்கூடிய பணம் அவசியத்துக்கும் இருக்காது, தேவையில்லாமல் அது போயிடும். அதனால் வந்து இதில் பேராசை இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து பணம் பணம் பணம்னு பணத்தின் மீது வெறி இருக்கக்கூடாது. நம் தேவைக்கு ஏற்ற பணம், நம் தேவைக்கு அதிகமான பணம் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் வந்து கிராட்டிடியூடோடு இருக்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்கணும், நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும், பிரபஞ்சத்திற்கு கிராட்டிடியூடாக இருக்கணும், எல்லாவற்றுக்குமே கிராட்டிடியூடாக இருக்கணும், இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும், யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதோ அதுக்கு கிராட்டிடியூடாக. கிராட்டிடியூட்னா என்ன? நாம் வந்து எப்படி அப்படின்னா, நான் கிராட்டிடியூடாக இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் இது நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு அதை நான் வந்து திரும்ப சொல்லிக் கொடுக்குறேன். இதை வந்து மூடி மறைச்சி நான் மட்டுமே பயன்படுத்திக்கணும், எனக்கு மட்டுமே இது கோடி கோடியாக கிடைக்கணும், எனக்கு லட்ச லட்சமாக கிடைக்கணும், எவனுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது, நான் மக்களை யூனிவர்ஸாக கருதுகிறேன், அதனால் மக்களுக்கு வாரி வழங்குகின்றேன்.
எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நிறைய கிடைக்குது. அதுதான் வந்து நான் கண்டுபிடித்த ஒன்று. நான் இதை பூட்டி மறைச்சி ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த பிறவியில் நான் பிரம்மராஜசனாக தான் பிறப்பேன். ஸோ அது மாதிரி தான். ஸோ எதை சொல்ல வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எதை நாம் ரகசியம் காக்க வேண்டும் என்பதும் இருக்குது. இந்த மாதிரியான இது வந்து ஒருத்தனுக்கு வந்து பணம் வர்றதுக்கான வழியை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நாம் சும்மா இருந்தாலே நமக்கு பணம் தேடி வரும். எனக்கு அப்படி தான் வருது. என்னுடைய அக்கௌண்டில் ஒரு நாள் கூட பணம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்களும் உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம்? நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி பண உதவி தான் இல்லை. இந்த நம்பரை எழுது காசு வரும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் வந்து நம்மளை பார்த்தா வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேங்கிறாங்களே தவிர தனக்கு கிடைத்த நாணத்தை, தனக்கு கிடைத்த அறிவை, தனக்கு கிடைத்த விஷயத்தை மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுப்பதில் தயக்கம் இருக்கின்றது. இந்த தயக்கம் இருந்தால் ஒரு கட்டத்தில் இது நின்றும், ஸ்டாப் ஆகி எனக்கு தொடர்ந்து இது கிடைக்கிறது அப்படின்னா நான் இன்றைக்கும் வந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா, ஒரு ஜீவசமாதி பற்றிய தகவல் கிடைச்சா முதல்ல நான் போயிட்டு அதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குது, அது உண்மையாக என்ன ஏதுங்கிறத பொறுத்து அங்கே வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லிடுவேன். தட் இஸ் ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு பேர். ஏன்னா நிறைய பேர் உதவி செய்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதன் மூலமாக நான் படித்தேன். என்னுடைய அப்பாவின் நண்பர்கள், இது மாதிரியான கவிஞர்கள், இலக்கியவாதிகள் எனக்கு நிறைய செய்திருக்கின்றார்கள். நான் படித்தவர் வந்தது எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சாமானியனாக இருந்து நானும் என் தம்பியும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு, ஒரு இராஜாங்கத்தை அமைக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அதில் அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ வேதனை இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரான் அப்படின்னா இது ஒரு நாள் ரெண்டு நாளில் உருவான விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கு நன்றி கடனா அவங்களுக்கெல்லாம் நான் போய் திரும்ப செய்யணுங்கிறத அவங்களும் எதிர்பார்க்குறது கிடையாது. அவங்களே சொல்கிறது எதுனா நீ சமூகத்துக்கு கொடு, மக்களுக்கு செய், அது எங்களுக்கு செய்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து பொறுமையாக பின்பற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்ல விதமாக மாற்றத்தை நீங்கள் காண முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படினாலும் அந்த இடத்துக்கு வந்துடணும். அங்கே ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா உன் கர்மா தான் அங்கே வேலை செய்யுது. என்னுடைய வார்த்தையை நீ மதிப்பளித்து நீ அந்த இடத்திற்கு வருவதற்கு முயலாத பட்சத்தில் உன் கர்மா அங்கே அதிகமாக வேலை செய்யுது. குரு வார்த்தை, குரு அப்படின்னு சொல்லிட்டா குரு என்ன சொன்னாலும் அப்படியே வந்து அதை பின்பற்றக்கூடியவன் தான் ஜெயிப்பான். சில பேர்லாம் இருக்கான், சொன்னால் குளத்தில் குதிக்கிறேன், குரு சொல்லிட்டா நான் கிணத்துல குதிச்சிருவேன், நான் அப்படியே வந்து மாடியிலேருந்து குதிச்சிருவேன். வாய் வார்த்தைக்கு சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி குரு சிஷ்ய பாரம்பரியங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே எல்லோரும் குருவாயிடுறாங்க. அவன் மைண்டே வந்து என்ன ஆயிடுது, டக்குன்னு வந்து இதே நம்பர் நம்ம போட்டோம்னா நம்மளும் குரு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுறான். அப்படிலாம் கிடையாது. குரு சிஷ்ய பாரம்பரியம்னா அந்த குரு எப்போ வந்து அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கிறாரோ அப்போ தான் வந்து அந்த இதுவே வேலை செய்யும். அது வரைக்கும் அவன்லாம் குருவே ஆகவே முடியாது, அவன் சிஷ்யனாகவும் ஆக முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய படிநிலைகள் இருக்குது. ஒன்றாம் படி, ரெண்டாம் படி, மூணாம் படி, நாலாம் படின்னு நிறைய இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனை தான் தன் மாணவராக செலக்ட் பண்ணியிருப்பார். அர்ஜுனன் வந்து துரோணாச்சாரியரை செலக்ட் பண்ணல. அவன் என்ன மாதிரியான விஷயத்தில் கற்றுத்தேர்ந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத குருவியின் குரல் வலையை மட்டும்தான் அர்ஜுனனுக்கு தெரியும். அதனால தான் அவன் அதை கரெக்டாக விட்டான். அத்தனை வில்லாளர்கள் இருந்தாலும் பகவான் அவனுக்கு தான் வந்து கீதா உபதேசம் கொடுத்தார். அப்படிப்பட்டவனாக இருக்கணும். அர்ஜுனனே ஆணவத்தோடு இருந்தான். அர்ஜுனனோட ஆணவத்தை அவர் அழித்தார், நிறைய இடங்களில் அழித்தார். குருவை எதிர்த்து பேசினாலே அதுவே தோஷம். குரு சொல்கிறத குருவை வந்து நம்ம வந்து உணர்த்தி வசப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை செய்யவே கூடாது. கிருத்திரமான வேலையில் செய்யவே கூடாது. இன்னொருத்தரை பார்த்து நம்ம என்றைக்குமே வந்து ஐயையோ இவங்க நம்ம இடத்த காலி பண்ணிடுவாங்க, நம்ம இடத்துக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கவே கூடாது. நம்ம இடம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். ஸோ அது மாதிரி
இந்த குரு சிஷ்ய பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து அதை பற்றியே நிறைய சொல்லலாம். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.